வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவோம் என இந்திய சுயராஜ்ய கட்சி நிறுவன தலைவர் வி ராம்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் உள்ள தனியார் மகாலில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவோம். அதிகார ஜனநாயகம் ஒழிக்க வேண்டும், மக்களுக்கான ஜனநாயகம் பிறக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் கட்சி ஆரம்பித்தேன். முழுமையான ஜனநாயகம் என்றால் அது வளர்ச்சியடைந்ததுதான். அதன் அடிப்படையில் இந்த தேர்தலில் போட்டியிட உள்ளோம். ஜாதி என்பதற்கு மனித உடம்பில் ஏதாவது அடையாளம் உள்ளதா? ஜாதி என்பது அடிமைத்தனம்தான். மத்திய அரசின் கைப்பாவையாக உள்ள ஆளுநரை மாற்ற வேண்டும். அவர் மாநில சுயாட்சியில் தலையிடுவது தேவையில்லாத ஒன்று. தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள், மக்களை பாதிக்கும் பாமாயிலுக்கு பதிலாக நியாய விலைக் கடையில் கடலை எண்ணெய் வழங்கினால் பயனுள்ளதாக இருக்கும். அதேபோல் மக்கள் அனைவரும் பயன்படுத்தும்படியான பொருட்களை நியாய விலைக் கடையில் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். எல்லோருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராஜ்ய கட்சி தலைவர் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து தமிழக ஆளுநர் வந்து இன்றைக்கி திடீர்னு புறப்பட்டு டெல்லி சென்றிருக்கிறார். அதாவது முக்கியமாக என்ன சொன்னேன்னா, ஒரு மாநில சுயாட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் மாநில கட்சிகள் மட்டும்தான் ஆளணும். ஏன்னா மத்திய கட்சிகள் ஆளக்கூடாது அப்படிங்கிறதான் நான் இன்றைக்கி முக்கியமாக சொல்லிக்கிறேன். இன்றைக்கி தமிழக ஆளுநர் வந்து இன்றைக்கி திடீர்னு டெல்லி போய்க்கிறாரு. அது எந்த சூழ்நிலையில் இருக்குன்னு தெரியல. முக்கியமாக ஒரு ஆளுநர் வந்து மாநிலத்திற்கு தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஆளுநர் வந்து ஆளுநருக்கு அளிக்கப்படுகின்ற சம்பளம் செலவு எல்லாமே வந்து மாநில அரசு தான் செலவு பண்ணுது. இது அப்படி இருக்கும்போது மத்திய அரசின் கீழ் செயல்படுங்கின்ற ஆளுநர் மாநிலத்தின் கீழ் செயல்படாமல் போவதற்கு காரணம் என்ன? மத்திய அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் சொல்கிறதான் ஆளுநர் கேட்குறாரு. ஆனால் மாநில அரசின் கீழ் இது வரைக்கும் எந்த ஆளுநரும் இந்திய அரசாங்கத்தில் வந்து ஒத்துப்போல. எனவே ஆளுநர் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பதவி அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்ல வரேன். வந்து பிஜேபியோட மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக தான் வேலை செய்கிறாரு, பிஜேபியோட மேனேஜராக தான் இருக்கார். ஆளுநர் வந்து தமிழக அரசாங்கத்திற்கான ஒரு கவர்னராக அவர் வந்து செயல்படவே இல்லை. இன்றைக்கி வந்து பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா வந்து இதுவரைக்கும் நடக்கலை. இது வந்து மேற்கொண்டு எல்லாரும் வந்து அவரை கேட்டிருக்காங்க, டேட் கேட்டிருக்காங்க, அதுக்கெல்லாம் அவருக்கு வந்து டைம் இல்லை. ஆனால் டெல்லிக்கு போகிறதுக்கு மட்டும் அவருக்கு டைம் கிடைக்குது, அது எப்படி ஒத்துக்க முடியும்? அது எப்படி சொல்கிற, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து இன்னும் பட்டம் வந்து அவர்களுக்கு வழங்கப்படாமல் இன்னும் வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுடைய உயர்கல்வி வந்து படிப்பு முடித்தோம் இன்றைக்கு வரைக்கும் பட்டம் கொடுக்கலங்கிறது எப்படி சொல்கிறது, யாருக்கு யாரோட இது தவறு, யாரோட குற்றம்? ஆளுநர் தானே. இவன் வந்து இன்னும் முக்கியமாக சொன்னேன்னா, ஆளுநர் வந்து பேசிக்காக என்னென்னா, அவர் வந்து அந்த ஐஏஎஸ் கேடரு அதில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது பிஜேபிக்கு சப்போர்ட்டடாக தான் வந்து இன்றைக்கி இருக்கிற ஆளுநர்கள் இருக்கிறார். இது வரைக்கும் வந்த எல்லா ஆளுநர்களும் மத்திய அரசாங்கத்தில் எந்த ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசாங்கத்தின் கீழே தான் ஆளுநர்கள் வேலை செய்கிறாங்க. மாநிலத்திற்காக ஆளுநர் வேலை செய்கிறது இல்லை. அவர் வந்து ஒரு சனாதன தர்மவாதி தான் அவர். அதில் வந்து எந்த வித அவர் வந்து பகுத்தறிவாதியோ இல்லை முற்போக்குத்தனமானவரோ இல்லை. சனாதன தர்மம் வந்து எதை அடிப்படையில் அமைக்கப்படுது? பிற்போக்குத்தனமான, அதாவது 4000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஸ்மிருதியை அடிப்படையில் அடிக்கப்பட்டது. அவருடைய பிற்போக்குத்தனங்கள்லாம் பின்வாசல் வழியாக செயல்படுகின்றார் ஆளுநர். அதான் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை இவர் வந்து ஆளுநர் வந்து கேவலப்படுத்துகிறார். இந்திய உச்ச நீதிமன்றத்திலையும் எல்லா மாநில உயர் நீதிமன்றத்திலையும் கிட்டத்தட்ட 1.5%, அதாவது பிராமணியர்கள் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து நீதிபதிகளாக இருக்கிறாங்க. ஐஏஎஸ் கேடரில் அவங்க தான் இருக்கிறாங்க. ஐபிஎஸ் கேடரெலாம் வந்து எனக்கு தெரிஞ்ச பெரும்பாலான பேர் அவங்க இல்லை. என்னென்னா அவங்களுடைய அடிப்படை வாதம் என்னென்னா, நாங்கள் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அடிப்படை வாதமாக இருக்குது. அந்த மனுஸ்மிருதியை அவங்க வந்து அமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் நம்ம எல்லாரும் அவங்களுக்கு கீழே தான் நம்ம இன்னும் அடிமையாக இருக்கிறோம். இது வந்து ஒழிக்கப்பட வேண்டும். இது வந்து எப்படின்னா,
பிராமணியர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் 1945 சுதந்திரம் அடைஞ்ச நாட்டிலேருந்து நாட்டிலேருந்து அது 1947 இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து பிராமின் தான் 1.4% தான் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டுட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. நம்ம இன்னைக்கு வந்து அதுக்கு சான்றாக இருக்கிறது ஐஐடி, ஏர்ஃபோர்ஸு, ஏர்வேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க அவங்க தான் ஒரு ஒரு உயர்மட்ட ஒரு கேடரில் இருக்கிறவங்க அவங்க தான் இன்னைக்கு அதிகபட்சமாக இருக்கிறாங்க. கெளிச்சியும் வந்து உச்ச நீதிமன்றத்தோட கெளிச்சியமும் வந்து அவங்கள தான் பரிந்துரை செய்யுது. எப்படி ஒரு பிராமின் வந்து இன்னொரு பிராமினுக்கு தான் பரிந்துரை செய்கிறார், அப்படி இருக்கும்போது எப்படி? அப்போது செங்கல்பட்டு நகர செயலாளர் திருநாவுக்கரசு, செங்கல்பட்டு நிர்வாகி அன்பழகன் ஆகியோர் உடன் இருந்தனர்.